வெல்கம் டு தோபிஸ் கிச்சன். இன்னைக்கு நெய் பத்திரி பட்டாணி குழம்பு எப்படி பண்ணேன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அரிசி ஊற வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. புழுக்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுக்கலாம். 2 ட்ரிப்பாக அரைச்சி எடுக்கிறேன். இப்போ அரிசி கொஞ்சம் பாதி அரிசி போட்டிருக்கு. இப்போ இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம். தேவையான சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிட்டு வரேன். 1/2 கிளாஸ் தண்ணி கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதில் தேங்காய் போட்டுடலாம். சீகி வச்சிருந்தா தேங்காய், பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கூட சாம்பார் வெங்காயம் இருந்தால் அது போட்டுக்கலாம். இல்லை இந்த வெங்காயம் 2 துண்டு கொஞ்சமாக போதும். இப்போ இது அரைச்சிட்டு வரேன். இப்போ 2 ட்ரிப் அரைச்சதும் நம்ம போட்டுடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு அரைச்சது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, ஆனால் இது வந்து கெட்டியாக அரைச்சிட்டேன். இது கூட நம்ம இடியப்பம் மாவு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு சுடலாம். இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம இடியப்பம் மாவு மிக்ஸ் பண்ணி சுடும்போது தான் பத்திரி நல்லா வரும். இப்போ இதில் நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணணும். இடியப்பம் மாவு போட்டு நல்லா கொஞ்சம் கட்டியான மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். ஒரு 2 கரண்டி போட்டேன், 1/3 கரண்டி. நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அது மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இது போல் பிசைஞ்சு வச்சுட்டு சின்ன லெமன் அளவு 1 உருளை எடுத்து நம்ம பூரிக்கு பருத்துற மாதிரி பருத்தி எடுக்கலாம். இந்த கவரில் லைட்டாக எண்ணெய் தடவணும். எண்ணெய் தடவி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்து இங்கே வச்சு ரொம்ப அழுத்த வேண்டாம். ரொம்ப அழுத்தினா நல்லா பெருசாக வந்துடும். நம்மளுக்கு இந்த அளவு போதும். இது இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு, கொஞ்சம் போட்டுடலாம். இந்த மாதிரி பூரி மாதிரி அதுவாக எழுப்பி மேலே வரும். இப்போ நம்ம திருப்பி போடலாம். இப்போ நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி பூரி மாதிரி அது நல்லா வரும். அப்போ திருப்பி போட்டு நம்ம எண்ணெயிலிருந்து எடுக்கலாம்.